வரலாறு முக்கியம். வரலாறு முக்கியம் படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அந்த மாதிரி என்னோடய வரலாறில் வந்து ஜீவா பிரதருக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அவர் நடித்த எஸ்எம்எஸ் படத்துக்கும் ஒரு முக்கியமான வரலாறு இருக்குது. நான் எஸ்எம்எஸ் படம் வேலண்டைன்ஸ் டேக்கு முதல் நாள் ரிலீஸ் ஆச்சு. நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் போய் பார்த்தோம். அதில் பல சித்து வேலை பண்ணி இவர் வந்து ஹீரோயினோட சேர்ந்துட்டார். படம் விட்டு வெளில போகும்போது நான் தனியாக போனேன், என் கேர்ள் ஃப்ரெண்டு தனியாக போச்சு, அப்படியே போயிடுச்சு. இப்போது அது மாதிரி அதே மாதிரி ஒரு ஒரு ஜாலியான படம், அதில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கணுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, வேறு படம் ஹிட்டு, அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜீவான்ட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவரை மாதிரி மிமிக்ரிலாம் பண்ணி தான் நாங்கள் ஸ்டேஜில் கைத்தட்டு வாங்கியிருக்கேன். நான் அவரோட ஸ்டேஜில் எஸ்எம்எஸ் படத்துலலாம் வர டயலாக்லாம் சொல்லி, அதே மாதிரி அவரோட கற்றது தமிழ் படத்தில் வர டயலாக்கை ஃபுல்லாக மக்கப் பண்ணி அடித்து கிளாப்ஸ் வாங்கிட்டு இன்றைக்கி அவர் பக்கத்தில் அவரோட சேரில் நான் அப்படி உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரைடாக இருக்குது. ஸ்டேஜில் நான் பண்ணும்போது அவரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ ஒவ்வொரு தடவையாவது அவர் செட்டில் பண்ணிடணும்னு நினைப்போம், பட் ரொம்ப அவர் வந்து சீனில் ரொம்ப இதாக இருப்பார், அதனால் அவர்கிட்ட பண்ணுறதுக்கான சான்ஸே கிடைக்கல. இப்போ பண்ணிடுவா? ஓகே, எனக்கு கொஞ்சம் ரொம்ப நர்வஸாக இருக்குது அவர் முன்னாடி பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு வச்சு ஒரு கோட்டு சொல்லு வச்சு அப்படியே கழுவுல வந்து பாயுது வச்சு உனக்கு அதெல்லாம் முடியாது வச்சு அப்படின்ற மாதிரி அவரோட வாய்ஸ் தான் ஓரளவு மேட்ச் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். தேங்க்யூண்ணா. ஷாரா ப்ரோ பயங்கரமான ஃபேன் ஃபஸ்ட்டு நான் அவருக்கு. அவரோட டைமிங் அண்ட் அவரோட ரைமிங்லாம் கட்டக்கட்டு முடிச்சுடுவார். அவரோட இதெல்லாம் பார்த்தா இந்த கறிக்கடையில் வெட்டினா அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும், டக்கு 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 அப்படி இருக்கும். அவரோட ஸ்பீட் ஆஃப் பேசுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவரோட எல்லாமே கோமாளியெல்லாம் நான் பயங்கரமான ஃபேனு. இந்த படத்தில் தலைமை இறங்கி விளாண்டுருக்காப்புல, வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர். வேறு லெவலில் இந்த படம் வந்து இருக்கும். ஸோ எனக்குமே இது ப்ரொஃபைலாக வரலாறுல ஒரு முக்கியமான எனக்கு ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரே ஒரு சேலஞ்சு மட்டும்தான், ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் நான் முதல்ல படிக்கிறப்போ இது எஸ்எம்எஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷ்டா சொன்னேன். ஒரு மேலே ஃபன் ஃபிலிம்ங்கிறதுனால உங்களுக்கு தெரியும், பட் கேரக்டர் ஷேட்ஸ் எல்லாம் வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மை தான் அது. ஏன்னா எஸ்எம்எஸில் ரொம்ப அரகண்டான ஒரு ஆள், பயங்கர ஈகோயிஸ்டிக்கான ஒரு ஆள். வேறஸ் இதில் வந்து அவர் ஒரு சின்ன ஸ்டூபிடிட்டி இருக்குது இந்த கேரக்டரில், அது ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறார் அவர். இவர் ஒரு சின்ன ஸ்டூபிடிட்டி வச்சுருப்பார், இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்டூபிடிட்டி வந்து விடிவி சார் வச்சுருப்பார். இந்த கேங்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, டிஎஸ்கே அண்டு சாரா எல்லாருமே. ஸோ ஒன் பஞ்ச் ஆஃப் ஜோக்கர்ஸுங்கிற மாதிரி நல்ல ரொம்ப பிரமாதமாக வந்து அதை பண்ணிட்டாங்க. டூ வெரி பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், பிரக்யா, அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரா, இவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக தமிழ் பேசுகிறாங்க. நான் வந்து மலையாளி நினச்சிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா பஞ்சாபி அவங்க. ஆக்சுவலாக இவர் ஷாரா சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஏதோ சொன்னார் அது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு விடிவி அப்புறம் குருநாதர் அதெல்லாம் சொன்னார் அப்படியே கிடையாது. இந்த அஞ்சு குலம் ஆறுமுகம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, கவுண்ட் பண்ணி நான் அஞ்சு குலம் பண்ணியிருக்கேன் அப்படிம்போது ஒரு ரியல் ரவுடி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஆறாவது குலம் பண்ண சொல்லுவார். அந்த அஞ்சு குலையுமே அது வந்து வாழைக்குலை வெட்டியிருப்பார் அவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நான். ஷாரா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு இது பண்ணிட்டாரு. உண்மையாக சொல்லணும்னா நான் நிறைய விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டுருந்தேன், எப்படி பேசுவேன் எப்படி பேசுவேன், பட் இது வந்து எனக்கு ஒரு கண்ட் ஆஃப் நெஜமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் தமிழில் முதல் படமே வந்து எஸ்எம்எஸ் பார்த்தேன், அப்போலேருந்து ஜீவாவோட பயங்கரமான ஃபேன். ஓகே, பயங்கரமான ஃபேன். அண்ட் இது ஒரு நம்ப பார்க்காத விஷயம், எதிர்பார்க்காத விஷயம். அவங்களோட நான் டெபியூ பண்ண போகிறேன். அண்ட் ஹி சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர் ஆஃப் சச் ஹை கேலிபர், சச் வெர்சடைல் ஆக்டர். அண்ட் அதுவும் இல்லாமல் எங்களோட ஒர்க் பண்ணுற எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த முதல் படம்லே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு. கே எஸ் ரவிக்குமார் சார், சரண்யா போன்வன் மேம், சித்திக் சார் இன் மலையாளம், த வெட்ரன் விடிவி கணேஷ் சார், அண்ட் மை கோ ஸ்டார் காஷ்மீரா. ஸோ அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சக்தி சரணன் சாருக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா என்ன அவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க நீங்கள். இன்னும் நிறையா பேசணும்னு நான் யோசிச்சிருந்தேன், பட் பெரிய ஸ்கிரீனில் என்னை பார்க்கப்போவே எனக்கு அப்படியே அழகே வந்துருச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், எவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஃபுல் என்டர்டெய்னர், அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் போய் பார்க்கணும். அண்ட் நம்ம எல்லோரும் இதில் வந்து நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபுல் சப்போர்ட் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த மூவி. தேங்க்யூ.